இந்திய அஞ்சல் துறை உலகின் மிகப்பெரிய துறையாக நிலைத்து கடந்த 160 ஆண்டுகளுக்கு மேலாக மக்களுக்கு சேவை செய்து வருகிறது. அதன்படி அஞ்சல் தலை விற்பனை, பதிவு அஞ்சல் அனுப்புதல், பணம் அனுப்புதல், உள்நாட்டு வெளிநாட்டு அஞ்சல் சேவை, பார்சல் சேவை, விரைவு அஞ்சல் சேவை, மின்னணு அஞ்சல் சேவை, இணையவழி பணவர்த்தனை உள்ளிட்ட பல சேவைகளை இந்திய அஞ்சல் துறை மூலமாக மக்களுக்கு சேவை செய்து வருகிறது. அச்சேவைகளில் ஒன்றான இந்திய போஸ்ட் பேமெண்ட் வங்கியினை கடந்த 2018 ஆண்டு டெல்லியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் துவக்கப்பட்டு இந்த வங்கியின் மூலம் கடந்த ஜூன் 2022 ஆண்டு முதல் ஏழு எளிய மக்கள் குறைந்த பணத்தில் விபத்து காப்பீடு திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதும் உள்ள 239 அஞ்சலகம் மூலம் 3000 மேற்பட்டவர்கள் விபத்து காப்பீடு செய்யப்பட்டு உள்ளதாகவும், அதில் சமீபத்தில் விபத்தில் உயிரிழந்த நபரின் வாரிசுதாரர்களுக்கு இந்திய போஸ்ட் பேமெண்ட் விபத்து காப்பீடு திட்டத்தின் மூலம் ரூபாய் 10 லட்சம் வழங்கப்பட்டு உள்ளதாக மாவட்ட அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் சிவசங்கர் தெரிவிக்கிறார். வணக்கம். அஞ்சல் துறையின் சார்பாக இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கி என்பது எல்லா மக்களுக்கும் மிகுந்த பயனளிக்கும் பல சேவைகளை, விபத்து காப்பீட்டு பாலிசி ஒன்றினை 2 தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியானது அறிமுகம் செய்துள்ளது. 390 ஆண்டு பிரீமியத்திற்கு ரூபாய் 10 லட்சத்திற்கான விபத்து காப்பீட்டு பாலிசியானது அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. விபத்து காப்பீட்டு பாலிசியாக மட்டும் இல்லாமல் இது ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியாகவும் செயல்படுகிறது. விபத்தினால் ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகளை ஈடுகட்டுவதற்காக ரூபாய் 60,000 வரையிலும் இன்பேஷண்ட்டுக்காக செய்யப்படும் செலவுகளுக்கும், ரூபாய் 30,000 வரையிலும் அவுட் பேஷண்ட்டுக்காக செலவு செய்யப்படும் தொகைகளுக்கும் வழங்குவதற்காக இந்த பாலிசி வடிவமைக்கப்பட்டுள்ளது. விபத்தினால் ஏற்பட்ட ஒரு இழப்பை ஈடுகட்டும் வகையில் அஞ்சல் துறையின் சார்பாக அரக்கோணம் அடுத்த அசமந்தூர் கிராமத்தில் வசித்து வந்த ஒருவர் குடும்பத்திற்கு தற்போது நாங்கள் ரூபாய் 10 லட்சத்தை வழங்கியுள்ளோம். விபத்தினால் ஏற்பட்ட இந்த இழப்பினால் அவர் குடும்பத்தில் இருந்த 3 குழந்தைகள் மிகவும் துன்பப்பட்டு வந்த நிலையில் அஞ்சல் துறையின் சார்பாக இந்த 10 லட்சம் ரூபாய் இன்று வழங்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சுமார் 3,000 மேற்பட்ட நபர்கள் இந்த பாலிசியை எடுத்துள்ளனர். பொதுமக்கள் அனைவரும் இந்த பாலிசியை எடுத்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் விபத்து காப்பீடு பாலிசி எடுத்துக்கொண்ட ஜோதிலட்சுமி கூறும் பொழுது, பூண்டி கிராமம் எங்க ஊர் போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து அந்த மாதிரி அதிகாரிங்கெல்லாம் வந்து ஒரு விபத்து காப்பீடுன்னு சொன்னாங்க. அதனால் சரின்னு சொல்லிட்டு எவ்வளோன்னு கேட்டதுக்கு வந்து 399 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு சரி நானும் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி இது வந்து 1 வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபா ஏதாவது ஒரு குடும்பத்தில் தான், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து வண்டியில் போசல்ல ஒரு விபத்து நடந்தால் அவங்களுக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்தாக இருந்தால் 1 10 லட்சம் ரூபா தவ கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதனால் நம்ம பாதுகாப்புக்காக நாங்களும் சேரணும்னு சொல்லிட்டு சேர்ந்துருக்குறோம். அதனால் நீங்களும் சேர்ந்தால் உங்கள் குடும்பத்துங்களுக்கும் நன்மை, ஒரு ஏதாவது உங்கள் பெரியங்களுக்கு ஒரு ஆபத்து நடந்தால் கூட நம்ம குழந்தை குட்டிங்களுக்கும் நன்மை, நல்லது நடக்கும். நீங்கள் எல்லோரும் கலந்துக்கிட்டால் எல்லாருக்கும் நன்மை. விபத்து ஏற்படாமல் தடுக்கும் வல்லமை நமக்கு இல்லாத போது விபத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ள இந்த விபத்து காப்பீடு பாலிசி பெரும் உதவியாக இருக்கும். அந்த வகையில் பொதுமக்கள் அனைவரும் வீட்டில் இருந்தபடியே தபால்காரர் மூலமாக இந்த விபத்து காப்பீடு திட்டத்தில் சேர்ந்து கொள்ளலாம். பொதிகை செய்திகளுக்காக ராணிப்பேட்டையிலிருந்து மா. சுமன்.